என் அம்மா இல்லாமல் ஆக்கி விட்டாய். இறந்தது முதல் அம்மாவை விட்டு நான் தனியாக படுத்ததில்லையே. அம்மா இல்லாமல் வீடு வெறிக்கொண்டு இருக்கிறது. எனக்கு தூக்கமே வராது. ஒரே பயமாக இருக்கிறது. இனிமேல் அம்மா வரவே வராதா? அம்மா என்று அமுத சொல்லை சொல்லும் இனிமை இனிமேல் எனக்கு ஏற்படவே ஏற்படாதா? முருகா, இல்லா பிள்ளையாடா. Din kana sada, din, ஆட வேண்டும் மயிலே நான் ஆட வேண்டும் மயிலே அழகோடு விளையாடும் முருகோடு நான் சேர்ந்து ஆட வேண்டும் மயிலே தப்பு மரகன். தனித்திருப்பது தப்புதான். என் தங்கை என்ன சொல்லுகிறது? என்னை பறிக்கிறது. பெண் பார்வைக்குள்ள பெருமை அது. வந்தேன் பால் அருந்தினேன். போகட்டுமா? உங்களுக்கு பிடிக்கவில்லையா? அக்கா எனக்காக காத்திருப்பார்கள். அண்ணாமலை வேறு காத்திருக்கிறான். பால் அருந்திய வீட்டை மறப்பதே பாவம் என்பார். மறந்தால் தானே பாவம். மறுபடியும் வருகிறேன். நிச்சயம் வருவீர்களா? நிச்சயமா வருவேன். என்னை பிடித்திருக்கிறதா உங்களுக்கு? உறவும் வீடும் இல்லாவிட்டார் என் உயிரும் உன்னுடனேயே தங்கிவிடும். சரி, புறப்படுங்கள். அதிகம் இறக்கிவிட போகிறது. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள். எல்லா பறவைகளின் கொழுப்பு சத்து, எல்லா மிருகங்களின் கொழுப்பு கலவை. ரத்தவெறி கொண்ட பத்ரகாளி, உன் பக்தன் கொடுக்கும் எல்லா படையலையும் ஏற்றுக்கொண்டு உன் பதியை ஆட்டிக்கொள். தலைமாலை அணிந்தவளே, ஒளிமேல் இருப்பவளே, பயங்கரியே, போராடும் நாயகியே, உன் பசி தீர்ந்ததா சொல், உன் மனம் குளிர்ந்ததா சொல். நம்மன் தாண்டானே உனது வீர வேள்வியும் உனது மூர்க்க பக்தியும் என்னை உன் இஷ்ட தெய்வமாக ஆக்கிவிட்டது. விதிப்படி குறிப்பிட்ட காலம் நீ இட்ட ஏவலை முடிப்பேன். நீ பெற்ற வரத்தை நீ செயல்படுத்தும் பகைக்கொப்ப என் அருள் கூடுவதும் குறைவதும் உனக்கு சித்திக்கும். ஆகையால் அற்ப செயல்களுக்கெல்லாம் என் அருளை வீணாக்கி விடாதே. ஆஹா, யாருக்குமே கிட்டாத பேரின்பம் ஓங்கார நாயகியே, அலங்கார தேவதையே, உன் அருளால் இந்த அரசனையும் இந்த நாட்டையும் ஆட்டி வைத்தேன். மறையா பிரசாதத்தை எடுங்கள். மரகதம் வீடு பாத்தியா? உள்ள போனதும் ஒரே வாசனை. ஆமா ஆமா, மூக்கே நாரி போச்சு. உடம்புல கூட சப்புற வாசனை பூசி இருக்கா? இல்லாட்டி கிட்ட நெருங்க முடியுமா? மலர் போன்ற மனசு, அந்த வாசனையும் சேர்ந்து உனக்கு மயக்கமே வந்துடுச்சு இல்ல? எந்த வாசனைப்பா? அந்த மர சொல்ல, அந்த கோயிலுக்கு போகல, அங்க அடிச்ச வாசனை. அதுலயும் அம்பாள் சொன்னதுலதான் அதிகமா அடிச்சது. சரி சரி, ஏன் நிக்கிறீங்க? படுக்கலையா? கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்க்கா. தம்பி, அளவுக்கு மீறி உனக்கு நான் கொடுக்குற செல்லம் உன்னை கெடுத்துடக்கூடாது. ஞாபகம் இருக்கட்டும். நான் என்ன அப்படி தப்பா நடந்துகிட்டேன்? அம்மா இருந்தா இப்படி எல்லாம் என்ன கேட்பியா? நான் தாயில்லா பிள்ளை தானே அக்கா. அருணகிரி, நல்லவர்களோடு பழகி நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கணும். கெட்டு போறது சுலபம். கஷ்டப்பட்டாவது நல்லதை படிக்க பழக. கோயிலுக்கு போறது கெட்டதா? சரி, புறப்படுங்க. நானும் வர்றேன். புறப்படுங்க. கூட அக்கா வந்திருக்கா போயிருக்கு. ஆமா மாமா, அந்த அம்மாவையே அழைச்சிட்டு வந்திருக்காரு. அவரு அழைச்சுக்கிட்டா வர்றாரு. அத்தரு பொண்ணு ஜவ்வாது வாசனையோட நேற்று வீட்டுக்கு போனார்ல, அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கும். அதுதான் தம்பியை ஜவான் மாதிரி தொடர்ந்து வந்திருக்காங்க. என்ன மாமா செய்யறது? என்ன செய்யறது? வந்த வழியை பாத்துக்கிட்டு வீட்டுக்கு நடைய நீட்ட வேண்டியதான். போங்க மாமா, திரும்பி போகத்தான் வந்தேனா. குறிப்பு காட்டினாலே போதுமே. இவனுக்காக அரசனிடம் நான் போக வேண்டும். தேவையில்லை சுவாமி. பயத்தை விட நயத்தில்தான் பெண்கள் அதிகம் நயப்படுவார்கள். நயத்தை விட நகை நட்டு துணிமணிகளிலேதான் பெண்கள் அதிகம் மயங்குவார்கள். உண்மை. முயற்சி செய்வோம். ஒரே நாள்ல என் பொண்ணு புள்ள ரெண்டுக்கும் ஒன்னாவே கல்யாணத்தை முடிக்கணும். அதனால ஆதிய என் பையனுக்கும் என் மகன் அருணகிரிக்கும் ஏற்பாடு செய்யத்தான் வந்திருக்கும். அதாவது பொண்ணை கொடுத்து பொண்ணு எடுக்கிறோம். ஆமா, இந்த குடும்பத்துக்கு இனிமே நீங்க தான் தலை. உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். பொன்னம்பலா, ஆதிக்கு 100 வராகல்ல காசு மாலை, 50 வராகல்ல தங்க ஒட்டியானம், வைரத்தோடு, மூக்குத்தி எல்லாம் நானே போட்டுறேன். ஆனா என் பொண்ணுக்கு நீங்க என்ன போட போறீங்க? ஆதி, உன்னால முடிஞ்சது சொல்லுமா? அவங்க போடுற அளவுக்கு நானும் அந்த பொண்ணுக்கு போடுறேன். என்னமா சொல்றேன்? அந்த அளவுக்கு உன்னால போட முடியுமா? நாளைக்கு சொன்னபடி நடக்க வேண்டாம். ஏன்னா முடியாது. அவங்க எனக்கு போற நகை என் தம்பிக்காக அவங்க பொண்ணுக்கு நான் திரும்ப போட்டுடுறேன். பெண்களுக்கு நகையினாலேயே பெருமை வந்துட போகுது. ஆஹா, என்ன உயர்ந்த குணம்! இதுதாமா பெண்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு. சரிமா, உனக்கு என் பொண்ணுக்கும் நானே எல்லா நகையும் போட்டேன். நீ ஒண்ணு செய்ய வேண்டும். எங்க தம்பி இன்னும் வர காணோம்? என் கண்ணை கட்டி இருந்தாலும் நான் ஒன்ன தானே பிடிச்சேன். அது என்ன சந்தேகம்? கண்ணை விட மனசுக்குத்தான் உண்மை உறவு புரியும். நல்லா புரியட்டும். வாங்கடி, நாம போலாம். அப்பப்பா, இந்த பெண்களுக்குள்ள பொறாமை! இருந்தாலும் உங்க மரகத்துக்குள்ள பொறாமை உலகத்துல வேறு யாருக்குமே இல்லை. அவ வீடே நீங்க கதியா இருக்கணும்னு அவ ஆசைப்படுறது இருக்கு. அப்படியே உண்மையிலேயே அவளுக்கு என்ன உயிர்! அது எப்படி? ஆனா நீங்க அவ ஆட்டத்துல மயங்கிட்டீங்க. இருக்கும், நான் உன் பாட்டில் மயங்கிட்டானே என்று வந்தேன். இனிமே நான் ஓயாம பாடுறேன். தெரியாம இருங்க. சொல்லி வாய்மூல அதுக்குள்ள ஆள் வந்துடுச்சு. சரி, வந்த இடம் சரியா இருக்கு. ஆள் கிடைச்சா போதும், போட்டு அடைச்சு வச்சிடறாங்கப்பா. எங்கடா வந்து எங்கயா? ஊர்ல இருந்து உன்னை யார் யாரெல்லாமோ பார்க்க வந்திருக்காங்க. உறப்பிடிச்சிக்கிறோம். வா. சீக்கிரம் வா. வா வா அருணகிரி, வா. இவர்தான் உன் மாமனார். தன்னுடைய மகளை உணவு கொடுத்து ஆதிய தன்னுடைய மகனுக்கு எடுத்துக்கிறதுன்னு பேசி முடிவு பண்ணிருக்கு. உன்னுடைய விருப்பத்தை சொல்லு. பெரிய வந்த பேச்சுக்கு பிறகு ஏன் அபிப்பிராயம் இருக்கு அப்படியே அப்போ நிச்சயதார்த்தம் எழுதுங்க. அருணகிரி இல்லீங்களா? என்னங்க நம்பி இப்படி செய்யலாம் வரீங்க? இவர் எங்க வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு. எங்க பொண்ணு மரகதம் வழி மேல வெளி வச்சு ஆளை காணவேன் உருகி குறும்பா கிளைத்து போச்சு. வைத்தியம் கை குட்டாயா நிலைமை அப்படி. இவர் என்னடா சித்தாங்கி விட கல்யா இருந்தா எங்க கடை என்ன அங்க பையா எங்க வர்றது? என்னையா புலம்பலா? பண்ணிக்கிங்க. சிறு வயசு கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும். ஆனா எல்லாம் சரியாயிடும். உச்சி கண்ட பூனையா பல வீடுதான் யாரும் பாஞ்சிட்டு இருக்க. இந்த மாதிரியா ஆதியோட நல்ல குணத்துக்காக வேண்டி அந்த பொண்ணை என் பையனுக்கு கட்டிக்கிறேன். ஆனா அருணகிரியோட சம்பந்தம் நமக்கு வேண்டவே வேண்டாம். இதுதான் முடிவு. அண்ணா, தம்பி கல்யாணம் தான் இப்ப முக்கியம். அதுக்கு அவங்க இஷ்டப்படாட்டி அவங்க வீட்டு சம்பந்தம் எனக்கு வேண்டாம். என்னை மன்னிச்சிடுங்க. என்னால உங்களுக்கெல்லாம் ஏற்பட்ட அவமானம் போதும். எனக்கு புத்தி வந்துடுச்சு. எப்படியோ உன்னை நல்வழிப்படுத்த இந்த சந்தர்ப்பம் கிடைச்சிட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். நான் வேற இடம் பார்த்து பேசி முடிக்கிறேன். ஆனா இதுல ஒரு சங்கடம், நான் பல பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருளை கொடுத்துட்டா பிறகு வீடே கெதின்னு இருந்துடுவேன். வாக்காவது கத்திரிக்கையாவது போய் வேலையை பாரு. ஒரு செல்லா பணம் கூட யாருக்கும் கொடுக்க தேவையில்லை. யார் வந்து என்ன செய்யறாங்கன்னு நான் பாக்குறேன். அதெல்லாம் நடக்காத பேச்சு. அக்கா, நான் கெட்டவனா இருக்கலாம், ஆனா நானே குறைவாகவோ மோசக்காரனாகவோ நடந்து கொள்ள தயாரா இல்லை. தம்பி, அண்ணா இருக்கிற நகைகளை எல்லாம் விட்டுடலாம். மேற்கொண்டு தொலைக்கு வீட்டையும் அடகு வச்சு அவன் பட்ட கடனை தீர்த்திடலாம். அந்த கேவலம் நமக்கு வேண்டாம் அண்ணா. பொருள் பெருசில்ல, அவன் திருந்தினா போதும். வீடு தேடியே வந்துட்டீங்களே. பாக்கியம் கிழவி, எங்கே உன் மகள்? நானா கிழவி? ஞானக்கண்ணால பாருங்க, அப்போ என்ன தெரியும். அதையெல்லாம் உனக்கு உபயோகப்படுத்துவதில்லை. சுவாமி வணக்கம். சிங்கார கிளையே, பச்சை கிளியே, இவையெல்லாம் உனக்காகத்தான். எடுத்து மாட்டிக்கொள். மறகவா, சாமி காலில் விழுமா. அவள் செய்யக்கூடாது இந்த வேலையை. நானும் அவளும் ஒன்று. மரகதம் வா, கட்டிலே உட்கார். நாம் இருவரும் ஐக்கியமாய் விடுவோமா? ஆண்டிய மங்கையும் ஐக்கியமாவதா? பரமனும் ஆண்டிதான். பார்வதி ஒன்றுபடவில்லையா? பரமனா தாங்கள் தாண்டவ பார்க்க வேண்டுமா? வா. துறவி போல் வேஷம், பக்தனை போல் தாரம், ஆசையை விட்ட ஆண்டி போல் ஜடாமுடி. உங்களுக்கு இந்த ஆசையும் பாசம் பாவம் இல்லையா? பாவமா? பாவம் பாமர மக்களை ஏமாற்ற ஏற்படுத்தப்பட்ட வார்த்தையடி. எங்களுக்கு அல்ல. பாடி போகிறே பாடி. காமதேரியனே, காளி பக்தனா நீ? தேசத்தை கலைத்து ஊர் சிரிக்க வைத்து விடுவேன். வெளியே ஓடு. நரமணிதானே, உன் உயிரை குடிக்கிறேன். வாருங்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாருங்களா? யாரபதி வாமா, உம்மா வாமா. இவங்களும் உனக்கு அப்பா மாதிரிதான். பரம இருந்தாலும் என் பொண்ணை உயிர் போல வளர்த்து ஆளாக்கி அது எப்படியாவது கண்கலங்காம எங்கேயாவது வாழ்ந்தா அதே போதும். அதை பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். அருமைக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கு, சொத்தும் இருக்கு, பையன் நல்ல அழகு. எல்லாத்தையும் விட அவங்க அக்கா ஆதி உங்க பொண்ண தன் கண்ணை போல பாத்துக்கும். உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. ஆனா வீடு சிறப்போம், நாங்க ஒண்ணும் பெருசா செய்ய முடியாதுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? உங்க பொண்ணு நீங்களும் புறப்பட்டு வந்தா போதும், எல்லா செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். ஆம்பளைக்கு மரியாதையா இருக்கட்டும். உனக்கு பாட தெரியுமா? பேசுறதே தெரியாது போல இருக்கு. கன்றால் சரி ஆடவாவது தெரியுமா? ஏய் உனத்தான் கேட்கிறேன், ஆட தெரியுமா? மனுஷனுக்கு உணவற்ற மிருகத்தை கட்டி வைக்கிற பழக்கம் ஒழியும். போறியா இல்லையா? இழல் கண்டு ஓடி வரும் மரகதம், குரல் கேட்டு கழுத்தை வளைக்கும் கோமேதகம், சிரிப்புக்கு பொருள் புரிந்து சேர்த்து அணைக்கும் சித்ராங்கி, அவர்கள் மடியின் ஊஞ்சலில் ஆடிய எனது இன்பம் எங்கே? நாட்டு திடலில் மிரண்டோடும் இந்த நாட்டுப்புறம் காட்டும் வேதனை எங்கே? அழு, நீ அழ வந்தவள், அழ வேண்டிய இடமும் இதுதான். நன்றாக அழு. பலே முத்து உதிர்ந்தது. மனைவியாக வந்த மரக்கட்டைக்கு பேச்சு எப்படி வந்தது? நான் கலை விஷயம் அறிந்தவன், ஊழலை விரும்புவேன். ஆனால் உணர்வில்லாதவன் குழந்தைத்தனம் எனக்கு வெறுப்பை தந்துவிட்டது. வீட்டுக்குள்ளே கட்டி வைத்த கிளிப்பிள்ளை போல் சுற்றி சுற்றி பொழுதை போக்கி வந்த நாட்டுப்புறம், அந்நிய ஆடவரோடும் பேச்சறியாதனான், எந்த சூதும் சுகமும் அறியாதவன். உங்களை மகிழ்விக்கும் விதம் எனக்கு புதிதல்லம். எனக்கு தெரியாத நடிப்பு நீங்கள் என்னிடம் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? நாணமும் உடற்கூச்சமும் உடன் பிறந்ததாயிற்று அத்தா. உன் அறியாமைக்கு அனுதாபப்படுகிறேன். ஆனால் எனக்கு எது தேவை என்பதை உனக்கு காட்சியாக காட்டி பழக்கமூட்டி பிறகு உன்னோடு நிலையாக தங்கிவிடுகிறேன். பாரம்பரிய வாழ்க்கை இன்னும் என் கண்கள் உறங்கு. என்னை காணாவிட்டாலும் உன் கண் உறங்கு. என்னை கண்ட பிறகு இனி விடியும் வரையும் உன் கண் உறங்கு. உண்மையா சார்? கேட்க மறந்து விட்டேன். நீங்கள் தாலி கட்டிய அந்த பொம்மை எப்படி இருக்கிறது? அவளை பற்றி ஒன்றும் கேட்காது. உன் கண்ணாலே பேசுவோம், பேசியே இணைந்து சுகித்திருப்போம், தேடும் கண்ணாலே பேசுவோம், பேசியே இணைந்து சுகித்திருப்போம். காதலின் சுகமே கனியிதழ் மோகமே, காதலின் சுகமே கனியிதழ் மோகமே, காவியம் வரைவோமே, நிலவே அதன் ஒளியே, மலரே அதன் மனமே, சுவைத்திடும் சொந்தம் இங்கே, சுவை தரும் செல்வ இங்கே, இனி நாமே மகிழ்வோமே. என்னை அழைத்துக்கொள், கற்புடை மாதர் காணக்கூடாத கோர நரகத்தை கண்டுவிட்ட என் விழிகளை குருடாக்கி விடும் முருகா. சித்திரவதையிலும் கொடியதை அனுபவித்த என் உடலை எரித்து விடும் முருகா, எரித்து விடும். முருகா, கண் கண்ட கடவுளே, உன் மீது ஆணை, இறக்கும் வரை எனது தொண்டும் அன்பும் என் கணவருக்குரிய. ஆனால் அவருக்கும் எனக்கும் உள்ள உடல் உறவு, கணவன் மனைவி என்ற இன்ப பந்தம் நீ எப்போதும் இருக்க வேண்டாம். எண்ணத்தாலும் உடனின்பத்திற்கு நான் அடிமையாக மாட்டேன். உன் மீது ஆணையாக இது உறுதி. இருக்கையில் அமரு. திருவண்ணாமலையில் புகழ் எங்கும் பரவ அரசாள் திருவுட தேவ மகாராஜனே, நீ என்பால் கொண்டுள்ள அபிமானம் இந்த நாடு அறிவு உண்மை. இருந்தும் சில அறிவியலிகள் என் கட்டளை மறுத்தால் அபச்சாரம். விவரம் கூறுங்கள், நான் அழைத்து விசாரிக்கிறேன். தேவையில்லை, என் காளியிடம் சொன்னால் அவளை சென்று அழித்து விடுவாள். வேண்டாம் வேண்டாம், என் குடிமக்கள் ஏதும் அறியாதவர்கள், மன்னித்து விடுங்கள். இது தவறுக்கெல்லாம் நான் யாரையும் அழிப்பதில் பயப்பட வேண்டாம். யார் என்ன பிழை செய்கிறார்களோ, ஆடும் அழகி மரகிதம் என்பவள் என் கட்டளைப்படி தேவதை முன் ஆட மறுக்கிறாள். அவள் விரும்பாவிட்டால் வேறு நடன மாதிரியான உத்தரவு அனுப்புகிறேனே, அவளுக்கு ஏன் அவ்வளவு ஆணவம்? பிரபு, இஷ்டப்படாதவரை கட்டாயப்படுத்துவதும் தர்மம் அல்லது நீதி அநீதி. மந்திரிகள் கூற வேண்டியது எனக்கல்ல. அங்கே சாந்தி அமருங்கள். என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு ஏதாவது சிறு தண்டனையாவது அளிக்க வேண்டும். ஒரு 1000 வராகன் அபராதம் என்று உத்தரவிடு. அப்பொழுதுதான் மற்றவர்கள் பயப்படுவார்கள். ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். காளி உனக்குத்தான் கருணை காட்டுவாள். வருகிறேன். ஆதிக்கு வயதான போதிலும் ஜாதக ரீதியாக மாங்கல்ய ராசி இப்பத்தான் வேலை செய்ய தொடங்குது. அதனால விவாகம் கண்டிப்பா நடந்தே தீரணும்னு வேலை சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு சரியான கால பருவம், உருவம் பழுத்த பல மாதிரி தள தளன்னு வாட்ட காட்டமா இருப்பாரு. என்னவோ கிட்டத்தட்ட குபேரனுக்கே ஈடு இல்ல. இதை விட வேற என்ன வேணும்? இருங்க, தம்பியை கூப்பிடுறேன். நானும் கேட்டேன், அப்படியே முடிச்சேன். ஆனா அக்கால அவரும் என்னோட இங்கேயே இருக்கணும். சம்மதமா? வேஷ சொத்து சமத்தோட அவர் இங்கேயே இருக்க சொல்லிவிடுறோம். அப்ப சரி. மாப்பிள்ள வந்திருக்காரா? நேர்ல பாத்துட்டா செய்தியை குறிச்சிடலாம். அவர் இங்க வர கூச்சப்படுறாரு. அதுவும் இல்லாம கல்யாணம் ஆயிட்டா அவர் இங்கே தானே இருக்க போறாரு. அப்ப தினமும் நீங்க பாக்கலாமே. மாப்பிள்ளைக்கு என்ன கூச்சம்? அதானே, அதுவும் சரிதான். அம்மா ஆதி, நீ கொஞ்சம் அப்படி நடந்துக்கம்மா. பெரிய பணக்கார மாப்பிள்ள, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு பொருளை வாரி நீ இஷ்டப்படி இறக்கலாம். ஓ தோட்டத்துக்கு விரோதமா உங்க அக்கா எதுவும் செய்யாது, எதுக்கும் ஒத்துக்கும். நீ பெருசா ஒண்ணு யோசிக்காத. மாப்பிள்ளைக்கு வேற ஒண்ணும் இல்ல, லேசா அப்படி கொஞ்சம் குட்டம். என்ன குட்டம்? அதுதான் தொடுநோய். அது ஒரு தொட்டு வியாதி இல்ல, தெரியுமா? ஏய் தரகா, என்ன சொன்ன? குஷ்டமா? தங்க பதுமையடா என்ன அக்கா, உன்னுடைய பொருள் மரணம் யாருக்கடா வேணும்? வயசுக்கு பிறகு உங்க அக்கா அரண்மனை கோவில்களில் மரகதம் சம்பிரதாய எப்படி? நாட்டியமாட மறுத்துவிட்டதால் அபராத தொகையாக 1000 வராகனை ஒரு வார கெடுவுக்குள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டும். இப்படிக்கு பிரபுரதேவ மகாராஜா உத்தரவு. இவையெல்லாம் அந்த மந்திரவாதியின் திருவிளையாடல் தான். உன் திருவிளையாடல் தான் அநியாயம். வரவேண்டிய சொத்தும் போய் இருக்கிற சொத்துக்கும் ஆபத்து. ராஜா பகை வேற, இனிமே வாழ முடியுமா இந்த ஊர்ல? ஏயா இப்ப இதுக்கு என்ன செய்ய போறேன்? செப்பால் எடுத்து காசு கூட நான் தரமா? மரகதம், அபராத தொகையை நானே கொண்டு வருகிறேன். தம்பினா தம்பிதான். என்னப்பா உடம்புக்கு ஏன் முகமெல்லாம் வெளுத்திருக்கு? ஒண்ணும் இல்ல, எதையோ மறைக்கிற. சும்மா சொல்லு ராஜா. ஒரு பணக்காரனிடம் கையெழுத்து போட்டு கொடுத்து கொஞ்சம் கடன் வாங்கினேன். அவன் வட்டிக்கு வட்டி போட்டு முதலை சேர்த்து இப்போதே கொடுக்கணும். நீங்க கழுத்தை பிடிக்கணும், இல்லாட்டி ஏதாவது நடவடிக்கை எடுத்து என் மானத்தையே போக்கிடுவான் போல இருக்கு. அத்தாச்சி இருக்கிற போது ஒரு ரவையும் கொடுக்கிறேன், அதையும் விட்டு கொடுத்து அனுப்புங்க. ஆமா, உங்க அப்பா வைரத்தை கூட்டி அனுப்பிட்டான் பாரு, அதை விட்டா என் பஞ்சம் தீந்துரும். தம்பி, இருக்கிற எல்லாத்தையுமே விட்டு எடுத்துக்கிட்டு போ. நாங்க ஏதோ கூலி வேலை செய்தாவது எங்க வயசை கழிக்கிறோம். இதெல்லாம் போதாதுக்கா. அப்போ ஒண்ணு செய்யலாம். வீட்டை விட்டு ஏற்கனவே அடமான தொகை போக பாக்கி இருக்கிற பூராவையும் கொண்டு போ. அப்படியே செய்து என் மானத்தை காப்பாத்துக்க. எனக்கு வர்ற அவமானம். அண்ணாமலை, என்னக்கா? அப்பாவை வர சொல்லிட்டு போ. சரிக்கா. எங்கே ஆள் வராது? பெரிய வீராப்பா பேசிட்டு போனா ஆளே காணும். ஏன்னா அப்படி கட்ட பேசாம அவர் வந்துடுவார். இன்னைக்கு கட்டாட்டி தலை போயிடும். தங்கச்சி தலையா போகுது? தங்கச்சி கழுத்துல இருக்கிற 2 நகைதான் போகும். சுத்த கட்டிட்டு போறோம். ஏண்டா நினைச்ச என்னடா சொன்னேன்? ஒரு சிறுதாணி கூட தொட விட மாட்டேன். வேணும்னா 2 பேரும் சிறுதாணியிலே இருக்கட்டும். அப்படியே ஆகட்டுமா? இந்த வீட்டை விட அது எவ்வளவோ நீ. 1000 வராகம் கொண்டு போய் அபராதத்தை கட்டு. 1000 வராகம். மாமா, நான் தான் ராஜா. இதை கட்ட அந்த அபராதத்தை ஒரு தலையிலேயே கட்டுறேன். கேட்டேன் அவருக்கு. என்னமா செய்ய? ஏமா அழுது இருக்க? கன்னத்துல ஓடி இருக்கிற கண்ணி சொல்லுது. மாடி வீடு போய் குடிசைக்கு வந்துட்டு கவலை. அம்மா, நான் குடிசையிலேயே பிறந்து வளர்ந்தவதா, அதுக்காக நான் ஏன் அழ போறேன்? எனக்கு புரியுது. ஆனா நீ பண்புள்ள பொண்ணு. புருஷன் குற்றத்தை பொறுத்து அவனை திருத்த பாருமா. உன் மனசு நோயக்கூடாது. அவனுக்கு ஒரு கெடுதல் வந்தா நமக்கு நல்லதா? போய் படுமா. பருவமங்கை அரித்த மலரை தலையில் வைக்காம மூளைக்கு ஒன்றாக முருகா முருகா என்று போடலாமா? வாங்கத்தா, எனக்கு தேவையில்லாதது எங்கோ உள்ள என் அப்பனை கற்பனை செய்து. கணவனும் உனக்கு கடவுள் தானே. நான் சந்தோஷமாயிருக்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க அத்தா. ஏதாவது பணம் வச்சிருக்கீங்க? அத்தா, நாங்க ரெண்டு பேரும் அண்ணன்னைக்கு பாடுபட்டு சாப்பிடுறோமே, உங்களுக்கு தெரியாது. ஞானம் என் கண்ணுல நாக்கையாவது வச்சிருக்கியா? புருஷங்கிட்ட போய் சொல்லக்கூடாது, என் மேல ஆணை. உண்மையை சொல்லு. பெரிய சோதனை இது. அக்கா திட்டுன்னு பயப்படுறியா? இருந்தா கொடு, ரெண்டு நாள்ல திருப்பி கொண்டாந்து கொடுத்துடுறேன். இந்த வீட்டுக்கு வர மருமக கையில இருக்கும்படியா ரெண்டு கல்வளைய அத்தை சாகும் போது அத்தாச்சு கிட்ட கொடுத்துட்டு போனாங்களா? அக்கா அதை உன்கிட்ட கொடுத்துருக்குல? அத்தா தலைமுறை தலைமுறையா உள்ள முறையே சொத்து. நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதை கொண்டா சீக்கிரம் கொடுத்து விடுறாங்க. ஓகே, சொல்லாத பொம்பளைங்கப்பா, ஏதாவது ஒழிச்சு வைக்காம இருக்கவே மாட்டாங்க. பத்தினி என் ஞானம்தான். இந்த குலம் விளங்க கூடாதுன்னு ஏற்கனவே மனைவியை மலடி ஆக்கிட்டாரு. தம்பி வந்தியாமா? இல்லையா சார்? இந்த அந்த முரசு எடு. இதை கொண்டு போய் வலையில போட்டு சீக்கிரமா சோத்த வடிச்சு சாப்பிடுமா. இந்த பணத்தை பத்திரமா அடுத்து பண்ணிடு. பணங்கோட அரிசி வேறைய கொடுத்தாங்க. ஒரு வீட்டுல நெல்லு குத்துன அரிசி கொடுத்தாங்க. இன்னொரு வீட்டுல தண்ணி அரிசி ஊத்துன அதுக்கு பணம் கொடுத்தாங்க. இப்படி தனியா பாடு பண்ணமா? இனிமே நானும் வராட்டி வீட்டுக்குள்ள இருந்து என்ன சுகத்தை கண்டு. கடவுளே, இந்த பொண்ணு படுற வேதனை கூட உன் மனசை கரைக்கலையே. என்பா தினமும் போனது பாயிருந்தா எடுத்து போறக்கா? யானவனி பாய் எடுத்து போடுமா? என்னப்பா செஞ்சு உனக்கு? கை கால் மரத்து போயிடுது, உடம்பு போட்டு முறிக்கிறக்கா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நீங்க பாத்துக்கீங்க, நான் சீக்கிரமா போய் வயசுரை கூட்டிக்கிட்டு வரேன். தம்பி, அந்த முருகன் தான்ப்பா நமக்கு தோண. அவனை நம்பி வேண்டிக்கிறா ராஜா. உனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா நான் உயிரோடு இருக்க முடியாது. அக்கா, நீ அழாதக்கா, எனக்கு ஒரு ஆபத்து இல்லை, பயப்படாது. அம்மா அம்மா, தாங்க முடியலையே. தம்பியை காப்பாத்து, என் கோயிலுக்கு வந்து அவனுக்கு முடிய இறக்க. அறியாமல் செய்த பாவத்தை எல்லாம் மன்னித்து நீ அவனை காப்பாற்ற கூடாதா? கண் கண்ட தெய்வமே, கருணையுள்ள கடவுளே, எல்லாத்தையும் இழந்துட்டு தம்பியை காப்பாற்றப்பா. அக்கா, நான் ஜாமமாவது போய் படுத்து தூங்குக்கா. நீ தூங்குப்பா, எனக்கு தூக்கம் வரல. நீங்க போய் படுத்து தூங்குனாதான் நானும் தூங்குவேன். நீங்க போய் படுங்க அக்காட்டி. நேற்று கூட நீ தூங்குதியம்மா, பரவாயில்லை, நான் இப்படியே படுத்துக்கிறேன். நீங்க போங்க, நீ போய் படுத்து தூங்குக்கா. என்னை வெளியே போட விடாம இங்கேயே படுக்க வச்சிருச்சு. என்ன மௌனம் பேச. பார்த்தியா, இந்த திகில் தானே வேணாம்ங்கிற பக்கத்துல வந்துருச்சு. நான் சொல்றது புரியல உனக்கு? மூடி எப்ப பார்த்தாலும் நீலி கண்ணீர் தானா? இனிமே நான் உன்னை விட்டு எங்குமே போகணும். என் வேலை உனக்கு விளையாட்டாக இருக்கு. உன்னை கொண்டுடுவேன். உங்கள் எங்கும் மரகதத்தோடு இருக்கட்டும். நான் வெறும் நடைபெழுந்தேன். துன்பத்திலேயே மூழ்கி கிடந்தவன் நான். என் துன்பம் புரியாம என்னை கொண்டுட்டா போறேன். எனக்கு உடனே வேண்டாம் என்று உன்னிடம் உறுதி செய்தேனே, நீயே இப்படி என் உறுதியை சோதிக்கலாமா? கடைசி வரை என் புத்தி தடுமாறாமல் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். சித்தாங்கி யார் நீங்க? என்ன தெரியலையா? நான் தான் அருணகிரி. அருணகிரியா? அட கண்டாதீங்க, இது என்ன வேஷம்? சித்தாங்கி என்ன விளையாடுற? உன் நினப்பு வந்ததும் வியாதியை கூட பொருட்படுத்தாம ஓடோடி வந்து வியாதி வந்துடுச்சா? ஏங்க உனக்கு புத்தி இருக்கா? போயா வெளியே. சித்தாங்கி ஏனும் பாலும் கலந்து தித்திக்க தித்திக்க எனக்கு சோறு ஊட்டினாய், அதை மறக்கலாமா நீ? அதெல்லாம் பழசு. சித்ராங்கி மார்போடு என்னை அழைத்து சாகும் வரை இருவரும் ஒருவர் என்று சொன்னாயே, அதை கூடவா மறந்து விட்டாய்? அப்படி இருக்காம போய்தானே இப்படி கெட்டலங்கி வந்திருக்கேன். இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? சித்ராங்கி செத்து பழக்கி புது ஆளா திரும்பி வா. இஷ்டப்பட்ட அப்ப கேட்டு. சித்ராங்கி சித்ராங்கி போர் மறவாமல் இருப்பது தவறல்லவா? வைரச் சிலையாக இருந்தவன் நான். இருந்த காலத்தில் எண்ணி ஏங்குவது தர்மம். சென்றதை மறப்பதா மனித தர்மம்? அழகில் மன்மதன் என்றார், அனைத்தில் மான் என்றார், என் சொத்தெல்லாம் சுகம் என்றார். அத்தனையும் மறந்து என்னை அசிங்கம் என்று நீயே வெறுத்தால் எனக்கு வேறு புகலிடம் ஏது மரகதம்? வேறு புகலிடம் ஏது? சற்றே மனமிறங்கு மரகதம், உனக்கு கோடி புண்ணியம் கிட்டுமடி. உள்ளந்து எனக்கும் சீர் கட்டத்தில் உடலுறவு வேண்டாம் என்றுதானே சொல்லுது. சீர்கெடுத்த சிங்காரியை நீதானடி பாவி. உங்கள் மோகவன் என்னோட எத்தனை பேரோடு கெட்டடைந்தீர்கள், அத்தனை மறந்து விட்டதா? மறகதம் எல்லாம் என் தப்பாகவே இருக்கட்டும். 1000 பேர் இருந்தாலும் உன்னால் தானே கட்டின மனைவியையும் நான் மறந்து உன் காலில் விழுந்து கெஞ்சுகிறேன். மறகதம் துடிக்கும் என் ஆசையை கொஞ்சம் கருணையோடு பார். மறகதம் செத்து போன உடனே செத்து போகாத எண்ணம் ஏன் இப்படி மிருகவரை கொண்டாலே? இயற்கையும் இறைவனும் கூட ஒத்துக்கொள்ள முடியாத அறிவு. என்னை மன்னித்து மறந்து போய்விடுங்க. நானும் கடைசி வரை உங்களுக்கு புரியவளாகவே இருந்து இறந்து விடுகிறேன். போய்விடுங்க. அம்மா உங்களை கும்பிடுகிறேன், உள்ளே போக விடுங்கள். மரகதம் என்னை எப்படியும் ஏற்றுக்கொள்வாள். தயவு செய்யுங்கள் தாயே. அது எனக்கு தெரியும். ஏயா அன்னைக்கு ஒரு நாள் காட்டு மாலை செய்ய அவளுக்கு தெரியாத 1000 வராகம் சொந்தான்னு கேட்டேனே, கொடுத்தியா? அக்கா 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 அக்கா. தம்பி என்னப்பா இது? அக்கா இப்ப எனக்கு 1000 வராகம் தேவை. இல்லைன்னா நான் மரகதத்தை போய் பார்க்க முடியாது. தம்பி இந்த நிலையிலுமா நீ அவளை போய் பார்க்கணும்? மிருக வெளியிலேயே வளர்ந்து விட்டவன் தான். பெண் இன்பம் இல்லாமல் என்னால வாழ முடியாது அக்கா. தம்பி இப்படி வந்து கொஞ்சம் அமைதியா விட்டார். முடியாது, இப்பவே போகணும். இல்லை சாகணும். தம்பி முதல்ல என்ன கொண்டுட்டு அப்புறம் நீ சாவிட ராஜா. இந்த வேஷம் எல்லாம் என்னை மாற்றினாரு. என்ன கட்டி அணைக்க அத்தனை பெண்கள் காலையும் விழுகிறேன். அப்படியாவது என்ன ஆசை தூரட்டும். இந்த உருவத்தில் எந்த கீழான மகனும் விரும்ப மாட்டான். நீ கொட்டி கொடுத்த பணம் எல்லாம் இப்ப உன்னை எட்டி உதைக்கும் அப்பா. என் சொன்ன கேளுடா, கொஞ்சம் உத்தாரிப்படி. குடியம்ம மனைவி எப்படி மத்தவன் எப்படிங்கிறது முழுவதும் தெரிஞ்சுக்கணும். என்ன தடுக்காது, நான் போய் தாய்த்து வருவேன். அப்படியா? முதல்ல நான் சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் உன் இஷ்டப்படி எங்க வேணுமோ போ. அம்மாவுக்கு வாக்கு தந்தேன், அதன்படி இதுவரை உனக்காக வாழ்ந்தேன். உடனிருந்து உன்னை கண் போல பாதுகாக்க ஆசைப்பட்டு என் கல்யாணத்தை வெறுத்து சொத்து சுகம் எல்லாம் இழந்தேன். செல்லமா வளர்த்து உன்னையும் இந்த நிலைக்கு ஆளாக்கிட்டேன். ஊர் முற்றமும் என்னை பார்த்து சிறு குழப்பம். வறுமையை கண்டு வசை போடுது. எதுக்கும் நான் கவலைப்படலை. என் கவலையெல்லாம் எனக்கு முன்னாலே நீ சாகக்கூடாது, அது ஒண்ணுதான்ப்பா. அக்கா, இந்த பேச்செல்லாம் என் பசியை தீர்த்துடாது. இத்தனை நாளும் தான் பரத்தையில் இருந்து உன் கண்ணை மறைச்சிருக்கு. இப்போ உன் மனைவியை மறந்து வெளியே அலையணுமா? மனைவியாக கண்ணே கருந்தே அன்பே ஆறாமதே என்று 1000 சொன்னேன். அவளுக்குத்தான் மனசில்லையே. அக்கா, இந்த கண்டாரியை பார், கணவனை பார்த்து நகைக்கிறாள். ஐயோ, இதைவிட என்னை கொல்லலாமே. ஐயோ தெய்வமே, தம்பி நீ செய்த வினை அப்பா. இந்த அவமானத்தை எல்லாம் அனுபவிச்சுதான் தீரணும். நாம யாரை நோக முடியும்? ஆசிரப்படாது, அழாது. நான் ஒண்ணு சொல்றேன், அந்த மாதிரி செய்து என்னை அழைத்து சென்று நடுத்தருவிலே நெருக்கி விலைக்கு 1000 வராலும் யாராவது கொடுத்து அதை வாங்கி விட்டு நாயானாலும் நான் அவனுக்கு அருமையா இருக்கிறேன். அக்கா அக்கா, அவன் திருச்சதை விட கொடுமையானது அக்கா உனது வார்த்தை. ஒரு நகைச்சிட்டு மனைவியும் நகைச்சிட்டு என் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ சாகக்கூடாது. எனக்கு பிறகு உன் வீடு எப்படியோ போயிட்டு. என்னப்பா செய்தா? எல்லா பெண்களுமே உன்னை வெறுக்கிறாங்க. நானும் ஒரு பெண்தான், ஆனா உன் உடன் பிறந்த சகோதரியா போயிட்டேரு. உன்னுடைய அந்த இச்சையை பூர்த்தி செய்து தம்பி. அக்கா அக்கா, நான் திரும்பாவி அக்கா. என் தெய்வமாகி உன் வாயிலிருந்து இத்தனை கேட்கவா நான் வாய்ந்திருந்தேன்? நான் இன்னும் கீழான நான் உன்னோடு பிறந்து உனக்கு தீராத பழியையும் அவதூறையும் தேடி தந்து வைக்கிறேனே அக்கா. அவளுக்கும் கூட உன் பெருமை கிடைக்காது அக்கா. அக்கா அக்கா, புறக்கண்ணை அவித்து அகக்கண்ணை கிடந்து என்னை மன்னித்துவிட அக்கா, என்னை மன்னித்துவிடு. எனக்கு நீ வாழ்வு வேண்டாம் தாயே, எனக்கு நீ வாழ்வு வேண்டாம். அம்மா அம்மா அம்மா. உன் கணவனை வெறுக்கலாமா? அவனை ஏற்றுக்கொள்ளம்மா. ஐயோ, என் தெய்வத்தை நான் வெறுப்பேன். உங்களுக்கு அவமானம் வர நான் பொறுப்பேனா? எனக்கும் அவருக்கும் உடல் உறவு வேண்டாம் என்று நான் முருகனிடம் ஏற்கனவே சபதம் செய்து விட்டேனே. தெய்வமே, இதுவும் சோதனையா? தம்பி தம்பி, மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமையுங்கோ அம்மா? விதி என்ன கதி என்ன பிறவி அழிப்பதன்றோ? உடன் வந்த தமக்கைக்கும் வசை தேடி தந்த பாவி அம்மா, உனதன்பு அறிவுரையும் உதறிவிட்ட பாதியன்றோ பாதியன்றோ ஊராரும் நகைத்திடவே நகைத்தாரே அம்மா ஒரு துணையாம் மனையாளும் நகைத்தாடே இழிவந்தோ எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். பிறவி பெற்று இழைத்திடும் தீமை எல்லாம் இப்பிறவி ஒன்று பெற்று அத்தனையும் முடித்து விட்டேன். முருகா 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 எழுந்திரு மகன், அழாதே, எழுந்திரு. இறந்து வர எண்ணியவனை காத்தவர் தான் கேட்டான. வாழ தகுதியற்ற பாவினான். தாங்கள் என் மீது மனமிறங்கியதே பெரும் பாவம் அல்லவா? மகன், கிடைத்ததற்கரியது மானிடத்து. அதை அளித்த ஆண்டவனுக்கு ஒருவன் செய்யும் பெரும் துரோகம்தான் தற்கொலை. துணையினும் கொடுமை செய்தவனுக்கு தண்டனை வேண்டாமா சுவாமி? குற்றத்தை உணர்ந்த போதே நீ தூய்மை பெற்றாய். உன் விதியும் மாறிய செய்யத்தகாதன செய்து சீரழிந்த பிறகுதானே நான் குற்றம் உணர்ந்தேன். அதனால் நான் திரும்பியவனான ராகுமா? உணர்ச்சி உண்டு. காம வசப்புத்து நீ தடுமாறிய காலத்தில் கடவுளை வழிபட நீ தவறியது. அகந்தையால் நீ அநீதி செய்தவன். பெரியும் பருவமும் காட்டிய அறியாத்தனம். அதை நீ அறிந்து திறந்த அதுபோதே ஆண்டவன் கருணையும் மலர்ந்தான். முருகா முருகா, இதை நீ என்றும் மறவாய். ஆயிரம் காகம் சூடினும் ஒரு கல்லெறிய அத்தனையும் பறக்கும். எத்தனை பாவங்களும் முருகா என்று மனமாற உருக அத்தனையும் மறை. இதை நீ மறவாய். உணர்ந்தேன் இரவா அருள்ந்த என் அப்பு என் இதயத்துள் நீங்கா இடம் பெற்று விட்டான். தெரியும் உங்கள் அருள் என்னை புனிதனாக்கியது. மகன், நான் வருகிறேன். இன்னும் ஏதேனும் எனக்கு கட்டளை உண்டா சுவாமி? உண்டு. அடிமை நான் சொல்லுங்கள். சொல்லற சும்மாயிரு. சும்மாயிரு 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 சும்மாயிரு. மண்டபத்தில் மிஸ்டர் உட்கார்ந்திருக்காரு. வாங்க வாங்க. அண்ணாமலை, உன் நண்பன் அருணகிரிக்கு ஞானாரும் கிடைச்சிருக்க. தம்பி தம்பி தம்பி, தம்பி தெரிந்து வீட்டுக்கு வாப்பா. என் மேல உனக்கு கோபமா? உன் மனசு கஷ்டப்படும்படியா நான் ஏதாவது சொல்லி இருந்தாலும் என்ன மன்னிச்சிருப்பா. நீ வீட்டை வெறுத்து வந்த பிறகு எனக்கு மட்டும் எதுக்கு வீடு? எழுந்து வாப்பா. அது பொறுமா அருணகிரிக்கு கிட்டியுள்ள அது தெய்வ சம்பந்தமானது. ஐம்புலன்களையும் அடக்கி ஒரு நிலைப்பட்டுள்ள அவரை இனி எந்த பற்றும் கலைத்து விடாது. எல்லாம் நீ செய்த புண்ணியம். உன் குலத்துக்கே பெருமை இது. புறப்படுமா ஞானம்? நீங்க புறப்படு. நீங்க புறப்படுங்க. கடவுளுக்கு தொண்டு செய்து கொண்டு அவர் பாதத்தடியிலேயே இருந்து விடுகிறேன். நீங்க போங்க. தவறமா? தவறு. அவருடைய வழிக்கு இந்த பந்தமெல்லாம் பொருந்தாதமா. ஆதி ஞான தாழ்த்திக்குவாமா. காரணம் அறிவாயா? வாய்ப்பிருந்து பேசு. பேச்சு வருமா? பேரின்பம் கண்டதில் பேச்சு வருமா? நீ பேச்சு கேட்கத்தான் உண்டு. நீ பேசியே ஆக வேண்டும். உலகம் முழுக்க புத்தகம் சிறக்க நீ திருப்புகள் பாட வேண்டும். அதற்கே நான் வந்தேன். வித்தை அறியாடும் உன்னை நினைந்து ஏதோ விதக்குவேன். வித்தையை கற்றவர் வியக்கு. உன் புகழ்பாடும் தகுதி எனக்கேது தந்தையே. மகனே வா. அருகு வா. வாய்க்கிற ஆற்ற நீட்டு. பாடு முத்து முத்தாக பாடு. முத்து முத்து முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை கத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓடும். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை கத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓடும். முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பே. முக்கட்பரமத்து சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பே. பத்து தலை பத்த கணை பொருள் ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட சிகிரியில் இரவாத. பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட சிகிரியில் இரவாத. பத்தற் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சை தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. பத்தற் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சை தொடு ரட்சி தருவதும் ஒரு நாடே. நித்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகோடு கழுதாட சித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிர விதி கொக்க நடிக்க கழுகோடு கழுதாட திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக என போத திக்குப்பறி நட்ட பயிரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகடக என போத கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு புகு குக்கு புகு புகு குத்து புதை புத்து பிடியன முதுகூதை கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு புகு குக்கு புகு புகு குத்து புதை புத்து பிடியன முதுகூதை பொற்புத்தள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமாடே பொற்புத்தள நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவன பெருமாடே. பெருமானே, ஊர்க்கரையும் தன் வழி இருக்கும் அருள் வழி கொண்ட எனது அப்பனே, என்னே உன் வடிவம், என் அன்பு உருக, என் உடலும் சிலிர்க்க, என் உள்ளமும் உன்னோடு ஒன்றுபடுகின்றது. மன்னித்தருள வேண்டும். உன்னருளால் பாடும் மண்ணை பெற்றேன், ஆனால் பாடலுக்குரிய தன்மை அறியேன். பாடுதல் விழலுக்கேற்ற நீராகுமே, என் செய்வேன், எதை வைத்து பாடுவேன்? மயிலையும் கடப்பு மலர் மாலையையும் பன்னிரு புயங்களையும் வேலையும் திருவடியையும் இவ்வயலூரையும் வைத்து பாடுக. உணர்ந்தேன், உன் திருவிழப்படியே ஆகட்டும். பக்கரை விசித்திரமணி பொற்கனை இட்ட நடை பசியலும் சதுரகமுனீவு பக்கரை விசித்திரமணி பொற்கனை இட்ட நடை பசியலும் சதுரகமுனீவு பக்குவ மலர் கோடையும் அக்குவடு பட்டோகி பையன் பட்டுருவதிட்டரும் செய்வடிவேனும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் வைக்கை தரு சித்தடியும் முட்டிய பன்னீரு தோழும் திக்கது மதிக்க வரு குக்குடமும் வைக்கை தரு சித்தடியும் முட்டிய பன்னீரு தோழும் செப்படியும் வைத்துயர் திருப்புகழிலுப்போடு செப்பனதென கருள் கை மறவேனே கமரை நற்கனிகள் சக்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இடனே இக்கமரை நற்கனி சக்கரை பருப்புடனை எட்பொறியவற்று வரை இடனே வண்டத்தில் பயரப்பவதை பச்சரிது பெற்று வெள்ளரி பழமிடி பல்வகை தனி மூலம் நிக்கடை சிற்கடலை பச்சடமெனக் கொள்வோரு விக்கின சமர்த்தனேனும் அருளாயி நிக்கடை சிற்கடலை பச்சடமெனக் கொள்வோரு விக்கின சமர்த்தனேனும் அருளாயி கர்ப்ப குடில ஜடின திருப்பர மரப்பருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. அருணகிரி ராணுவனைக்கு வா. ராணுவனை ராணிமலை வாவென்று அழைத்தாள். வந்தேன். வழி காணாது தவிக்கிறேன். வழிகாட்டி நீ வழி சொல்ல மாட்டாயா? யாரை யாரு இந்த நடுராத்திரி நடுக்காட்டில் யாரை தேடுற? இல்ல யாரையாவது கூப்பிட்டியா? கண்ணில்லா குருடனுக்கு கோல் கொடுப்பது போல கண்ணுற்ற குருடனுக்கு கோல் கொடுத்தீர்கள். சற்று இப்படி வாருங்கள். நான் ஏன் அங்க வரணும்? தேவைப்பட்டா நீ இங்க வா. அவர்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதே தெரியவில்லையே. இதோ இங்கதான் இருக்க. யார் நீ? எங்க வந்த? தாங்கள் இந்த காட்டில் வேடுவர் போலும். ஆமா, வேடம் தான். அவன் கூட வேடம் தான். யாரையாது எனக்கு போட்டேன்? சொல்கிறேன். முதலில் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் திராணிமலைக்கு போக வேண்டும். நான் அங்கதான் போகணும். ஆஹா, நாம் இருவரும் பேசிக்கொண்டே போவோம். புறப்படுங்க. விடுஞ்சும் போச்சு, விராலி மலையும் வந்தாச்சு. எங்க போனோமோ அங்க போசாமி. சரவணன் சந்நிதிக்கு போக வேண்டும். அதோ பா, நன்றி. தமிழ் கடவுளே, தவ செல்வனே, வள்ளி தேவையானையோடு தங்கள் தரிசனம் கண்ட நானே பாக்கியவன். முருகா, ஆசை, காமம், களவு முதலிய தீய சக்திகளைத்தான் அதிகமாக தொல்லையப்படுத்த விரும்பும். அந்த பாவங்களை போக்க அவ்வப்போது பல நல்லவர்கள், மகான்கள், பக்தர்கள் உலகில் வந்தாக வேண்டும். பல அற்புதங்களையும் சிலர் செய்தாக வேண்டும். அவற்றில் ஒன்றான கூடுவிட்டு கூடுவாயும் வித்தையை உனக்கு உபதேசிக்கவே இங்கு வர கூறினேன். என் அருகில் வா. இந்த சித்து நாட்டை காக்கும், நல்லவர்களையும் காக்க உதவும். திருவாகினங்குடி பெருமானே, தாங்கள் என் மீது கொண்ட கருணையை என்னென்றி திருவுலத்தின் கட்டளை யாடும். அருணகிரி என்றும் நமது நினைவோடும் நிறைவோடும் மக்கள் பணிபுரிய இந்த ஜெபமாலையை கரம் கொள். முருகா, சிவக்குமார், செந்தமிழ் வேளா, உன் பெண்மை அழகும் பெருமித தோற்றமும் உன்னை ஆடும் கடவுளாக காண என் உள்ளம் விரும்புகிறேன். கருணை செய்ய வேண்டும். அருணகிரி, இங்கிருந்து பார். ஆஹா, சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன் பரிந்தின்ப ஒரு கொங்குணன் சந்தொடமடைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களு முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ அண்டையணி வெண்டையன் சிங்கிணி சதங்கையும் தண்கழல் சிலம்புடன் கொஞ்சவே பகிரண்டமும் பொங்கிகள வெங்கடம் கொண்ட போது பொங்கிரியன கிரம் எங்களும் வளர்ந்து முன் புந்தரிக தந்தையும் சிந்தை கூற மகிரண்டமும் பொங்கியளவின் களங்கொண்ட போது பொன்கிரியன திறந்தெங்கனு வணங்கு முன் புந்தரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலுவென்றன் முன் கொஞ்ச நடனம் கொழும் கந்த வேளேன் பொங்கை குரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. ஞானம் 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 ஞானம். ஏமா உடம்பு சொன்ன வைத்திய ஆட்சி சொன்னா? மனோவியாதிக்கு வைத்தியர் கிட்ட மருந்து ஏது? மனோவியாதியா? உன் கணவனுக்கு தெய்வ திருவருளே கிடைத்து விட்டதம்மா. திருச்செந்தூர் முருகனே நேரில் வந்து ஆடி காட்டினாராம். ஊரெல்லாம் அதே பேச்சா இருக்கு. நானும் உடனிருந்து அவருக்கு தொண்டு செய்ய முடியவில்லை. அந்த கவலைதான் மனசு அடிக்கு. துறவுகோலம் கொண்டு நீ உடனிருந்தாலும் உலகம் ஒத்துக்கொள்ளாதம்மா. அன்றும் இன்றும் என்றும் நான் பயன்படாதவனாகிவிட்டது. என்னை போல ஐயோ பிறந்தெல்லாம் கொதிக்கிறேன். நில்லுங்கள், இது என்ன கொடுமை? காதரப்பட்டு குருதி கொட்ட வருகிறீர்களே. நாங்கள் இவர்தான் அருணகிரி காணவர். உங்களை பார்த்தாங்க புலவர் பெருமக்கள் போல் தோன்றுகிறது. ஆம் சுவாமி, வில்லிப்புத்தூரார் என்று பெரும் புலவரோடு போட்டிக்கு சென்று தோல்வியுற்றவர்களுக்கெல்லாம் இதுதான் முடியும். எம்போன்றோர் பல நிற்கதற்கு உள்ளாயிரம். இது அநீதி, தகாத செயல் அல்லவா? வெற்றியால் மேன்மேலும் அவருக்கு வெகு கூடிவிட்டது. தங்களை போன்ற அருளாளர் தான் அவர் அகந்தைக்கு முடிவு காண வேண்டும். யாம் அவரை சந்தித்து அறநெறியை போதிப்போம். அவர் எங்குள்ளார்? திருக்கோவில் ஒரு இடத்த தனியூரில் இருக்கிறார் ஆண்டவனே. அப்படியா, செல்லுவோம். வணக்கம் பெரியர், வணக்கம். அமருக. தாங்கள் யார்? பெயர் என்ன? ஆத்மாவுக்கு பெயர் இல்லை, உடலுக்கும் பெயர் இல்லை. தமக்கு என்னை தம்பி என்பார், தந்தை இருந்தால் மகனே என்பார். தாயிட்ட பெயர் அருணகிரி, ஊர் உடல் உதித்த இடம் திருவண்ணாமலை, வயது 36. எங்கு வந்தீர்? தங்களை காண. எதற்கு வந்தீர்? தங்களின் கல்வி ஆழம் காண. காரணம் கற்றாரை கற்றார் காமொருவர், கற்ற புலவரனின் வாதிட வந்தவர் போலும். உமது வழக்கம் வாதிடுவதுதான் எனில் எமக்கு அதுவும் விளக்கம். இணக்கம் இருக்கட்டும். முதலில் வாதுக்குள்ள விதி தெரியுமா? சொன்னால் தெரியும். சொல்லி தெரிந்த பிறகுதான் என் இணக்கம் சொல்லி இருக்க வேண்டும். இப்போதே சொல்லுவேன். விதி எதுவாயினும் இணக்கம் இணக்கம் தான். சொல்ல வேண்டுவதை சொல்லலாம். வாருங்கள், அரங்கிற்கு செல்வோம். இதோ இது என்ன தெரியுமா? சொல்லுங்கள். சுரடு. ஒரு முனையில் வளைந்த கூரியவாள், அது உமது காதை வளைத்துக் கொண்டிருக்கும். மறுமுனை எனது கரம் இருக்கும். போட்டியில் நீர் தோல்வியுற்றார். 8 தூரம் ஒரு காதை எனது வாள் இருக்கும். தாங்கள் தோல்வியுற்றால் போட்டி என்றால் நிபந்தனை பொது அல்லவா? என் தோல்விக்கு இதுவரை அவசியமே ஏற்பட்டதில்லை. அப்படி என்றால் விவாதிக்காமலேயே வருவோர் காதை தாங்கள் அறுத்து விடலாமே. சரி, இப்போது உமது எண்ணம் என்ன சொல்லும்? நீதி வேண்டுமானால் உமது காதையும் ஒரு சுரடு வளைத்திருக்க, மறுமுனை எனது கரம் இருக்க வேண்டும். முதலில் எனது ஆசிக்கவிக்கு நீர் பொருள் கூற வேண்டும். கூறிவிட்டால் பின்னர் ஏகதத்த சக்கராயம் பாடுவேன். அதற்கும் பதில் கூறிவிட்டால் மற்றொன்று. இப்படியே எல்லையின்றி போகும் உங்கள் முயற்சி அல்லவா? ஆமாம், வெற்றி முடிவெடுக்க என் வழி அதைவிட சுருக்கமானது. நான் அந்தாதி ஒன்று பாடுவேன். அதற்கு தாங்கள் பொருள் கூறிவிட்டாலே போதும். நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். முடியாவிட்டால் தாங்களும் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும். அதுவும் சரி, அப்படியாக தங்கள் அருள்வாக்கு கடையேன் பொருள் காணும் அகந்தை அழிந்து பேச்சு பேச்சு என்றும் கிழிவு பெரும் பூனை வரை கீச்சு கீச்சு என்றும் கதி காண் கும்பி வரை குறைந்தெடுத்தன் காது அருந்து பட்டொழிய வேண்டும். நான் செய்த அநீதிக்கெல்லாம் அதை கொள்ளாது ஆக வேண்டும். அறுத்தெறிந்து விடுங்கள், அறுத்தெறிந்து விடுங்கள். முருகா முருகா, முதியவரே, பழி வாங்குவது நமது பணி அல்ல, அது அவன் பணி. அண்ணலே, தாங்கள் கல்வி பெரும் கடலாயினும் அது மற்றவர்களை அழிப்பதற்காக அமையக்கூடாது. தமிழை போற்றும் புலவர்கள் காதருந்தார், மற்றவர்கள் மனமுவந்து தமிழ் மொழியை படிப்பறார். மொழிதான் வளரும். எழிலும் இனிமையும் நிறைந்த கன்னி தமிழ் மொழி வளரும். வழிக்கு விழுந்தாரையும் தங்களை போன்றோர் கை கொடுத்து தூக்கி நிறுத்தலன்றோ பெருமை. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இதை உணர்ந்த எனக்கு காதருக்கும் எண்ணம் உண்டாகும். செருக்கால் கல்வி சிறப்பதில்லை. ஐயன் அருள் பெற்ற தாங்களின் அகக்கண் திறந்தீர்கள். என் பாவமெல்லாம் குறைய பாரதத்தை நான் இனிய தமிழில் பாடி பரிகாரம் தேடிக்கொண்டு மற்றொரு வேண்டுகோள். சைவன் வைஷ்ணவன் மற்றவன் என்ற சமய சண்டைகள் நமக்குள் தேவையில்லை. வழி வேறாயினும் முடிவு ஒன்றுதான். அறிவுரை அறிவுரை உணர்ந்தே ஐயன். எனது வேண்டுகோள் ஒன்று, தாங்கள் கூறிய அந்தாதிக்கு பொருள் கூறி எனக்கு புரிய வைத்தல் வேண்டும். என்னும் தாளமானங்களை திருநடத்தால் காக்கின்ற பரமசிவனும் பிரம்மனும் கயிறை உண்டு பார்க்கடலையும் ஆதிசேஷனையும் பாயலாக கொண்ட திருமாலும் வணங்குகின்ற முதல்வனே, தெய்வயானைக்கு இனியவனே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடமாகி எலும்பு முதலிய தாதுக்கள் நிறைந்த இந்த பொல்லாத உடம்பென்னும் பை தீயிலே வேகும் கால் உன்னை துதிக்கும் என் புத்தி உனக்கே அடிமையாக வேண்டும், என்னை நீயே ஆட்கொள்ள வேண்டும் என்பதே கருத்து. ஆ, உமது பெருமையே பெருமை. அப்பனே, எனக்கு வெறிமோச்சமே இல்லையா? இன்னும் எத்தனை காலம் இந்த பாவ உடனே நான் தாங்க வேண்டும்? அண்ணா பாத்தியா, பழைய அறவு எங்க, இப்ப அறவு எங்க? முகத்துல தெய்வக்கரை அப்படியே ஜொலிக்கும். திரும்பி வந்துட்டாரா? கோபர்வாதர மண்டபத்துல இப்பதான் பார்த்துட்டு வர்றேன். தமக்கையாக உதித்து அடியேனை வாழ வைத்த தாயே, உங்களை வணங்குகிறேன். இந்த தேவை மீது உனக்கு கருணை இல்லையா? உன் தரிசனம் கூட கிட்டாமல் நாம் எத்தனை காலம் பரிதவிப்பது? ஆண்டவன் பணியேற்று திரியும் என்னை தாங்கள் பொறுத்தருள வேண்டாமா? உன்னை கடை சேர செய்த எனதப்ப உடன் பிறந்தவரை மறந்திருக்க நான் என்ன பாவம் செய்தேன்? அப்படி சொல்லாதீர்கள். பாவம் என்பதையே அறியாது என் பாவத்தையும் போக்கிய உங்களை பாவி என்று எண்ணலாமா? உங்கள் மீது அவன் கொண்ட கருணைதானே என்னையும் ஆட்கொண்டது. என் தாய் செய்த தவம், நீ பெற்ற பேர், இத்தகைய உன் பெருமிதி கண்டதோடு என் ஆசை முடிவுற்றது. இந்த இருந்த உடலை இருந்தும் நான் சுமக்க வேண்டுமா? அவசரப்படலாமா? அவன் திருவிழப்படிதானே எதுவும் நடக்கும். அவன் திருவுள்ளமும் உனக்கு அடங்குமே. எனக்கு பிறப்பும் போதும், இனி பிறப்பும் வேண்டாம். முருகா, நீ விரும்பினார், நீ வேண்டினார், மகனின் ஆசையை அப்ப நிறைவேற்றுவான். இனி நான் இருக்கும் நாள் ஒவ்வொன்றும் இறக்கும் நாளாகவே இருக்கும். முருகா, நீ விரும்பியின் தமக்கைக்கு அப்பெரும் துன்பம் ஏற்படக்கூடாது. ஆணையிட்டு இறுதியாக கூறுகிறேன், இப்போதே நான் மீண்டும் பிறவா பதவி பெற வேண்டும். இல்லை, என் உயிர் வீழப்பட்டு உன் எதிரிலேயே அழிந்துவிடும். அது உறுதி. முருகா முருகா, எல்லா பற்றையும் விட்டு நான் என் தாயின் இந்த வேதனை சொல்லால் கண்ணீர் சிந்துகிறேன். அவர்களுக்கோர் பேரின்பம் தேடி தராவிடி நான் நன்றி கொன்றவனாகிறேன். முருகா, இப்போதே என் முன்பா ஈன்றவளிலும் உயர்ந்த உத்தமியை உன்னுடன் இணைத்துக்கொள், ஏற்றுக்கொள். நீ வராவிட்டால், என் தமக்கைக்கு மோட்ச வழி காட்டாவிட்டால், நான் இருப்பதும் இருந்து உன் புகழ் பரப்புவதும் நம் இருவருக்குமே குறைவாகும். வா வா முருகா. முருகா கண் கண்ட கடவுளே, உன் கருணையே கருணை. என் குலத்திற்கே பெருமை தேடித் தந்த பெருந்தகை என் தமக்கு அவர்களை ஆட்கொள்ளல் வேண்டும். மகனே, உன் விருப்பம் போல் ஆகட்டும். ஆதி, இரு உடலை இங்கேயே விட்டொழி. உன் போது மட்டும் என்னோடு சேரட்டும். தன்னை அழித்து என்னை வளர்த்த தாய், மண்ணில் பிறந்தும் போற்றும் பொன்னுடல் கொண்ட புண்ணியவதி, இறந்தும் இரவாத புகழுடைய புரந்தவன் தாசை ஆடுகிறது என்னே உன் அன்பு. ஆடிபக்தர் சமநாட்டார் வருகிறார். மக்கள் அனைவருக்கும் என் ஆசீர்வாதம். நான் வருவது உனக்கு தெரியவில்லை? கேட்டு கிடைப்பதா மரியாதை? ஒரு நாடோடி பரதேசிக்கு என்ன இருமாப்பு? இப்பொழுதே என் தாய்க்கு உன்னை பலியிடுகிறேன். என்ன இருமாப்பு? திரும்புங்கள். மதுர கதிராஜனாயன் வெண்குடை விருது கொடி தாளமேள தண்டிகை. மதுர கதிராஜனாயன் வெண்குடை விருது கொடி தாளமேள தண்டிகை வரிசையோடு உலாவும் மாலகந்தை தவிர்ந்திடாதோ தவிர்ந்திடாதோ. ஒரு துறவி அருணகிரி, உடனே போய் அவனை அழித்து விடு. ஆகட்டும், ஆனால் பக்தனே, உன் ஆற்றலை வீணாக்கி விரயம் செய்யாது. அது உன் வலுவை குறைத்துவிடும். நான் அழித்தாலும் பரவாயில்லை, முதலில் அவன் அழிய வேண்டும். உன் விதிப்படி நடக்கும். நீங்க பேசாம ராஜா கிட்ட சொல்லுங்க. உண்மைதான், அரசனிடம் சொல்லி அவனை அவமானப்படி அவனை அழித்து விடுகிறேன். சுவாமிகள் ஆசனத்தில் அமர வேண்டும், நானே தங்களை நேரில் தெரிவிக்க வேண்டும் என்றிருந்தேன். பரவாயில்லை, என்னை அழைத்த காரணம் நான் கூறுகிறேன் நரனே. அரசனின் மரியாதைக்குரியவன் நான், என்னை நீ மதிக்காத காரணம் துறவிக்கு வேந்தனே துரும்பு. அரசனின் அபிமானம் பெற்ற உன்னை பற்றி எனக்கா கவலை? இவனுக்கு ராஜனே, இவனை என் சித்துக்களால் அழித்து விடட்டுமா? வேண்டாம் வேண்டாம், அது தவறு. பெரியவர்கள் இப்படி திருமணம் காட்டி தினங்கொள்வது தவறு. மன்னா, அறியாமை அகந்தையை தரும், அகந்தை ஆத்திரத்தை தரும், ஆத்திரம் அநீதிக்கு வழிகாட்டு. அதற்கு சத்தியம் தலைவணங்க. நீ பேசாமல் இரு. அருணகிரி, நீ பெரிய ஞானி போல் பேசிவிட்டால் பெரியவனா? எங்கே உனக்கு சக்தி இருந்தால் என்னை போல் கடவுளை நேரே வரவழி. உன் போன்ற மதம் கொண்டவர் கடவுளை காட்டும் ஆற்றலை பெற முடிந்தால் அடியார்க்கும் அடியவனான நான் அதை செய்து காட்டுவது கடினமா? அப்படியா? நானே நம் போட்டியை ஆரம்பிப்போம். நான் அழைக்க என் தாய் வீரமாகாளி நேரே பிரசன்னமாவாள். உன்னால் முடிந்தால் அந்த முருகனை நேரே வைக்கல் பார்ப்போம். ஆகட்டும், என் அப்பன் சித்தம் போல் யாவும் நடைபெறும். மன்னா, வருகிறேன். காரணம் என்ன? ஏன் தாமதம்? கால் கடக்க தவம் செய்திருக்கிறேன், உனக்கு வயிறு உடைக்க தவம் கொடுத்திருக்கிறேன், அலறுகிறேன், ஏழு வரவில்லை. வா வா, வரமாட்டாயா? அரசன் மற்றவர்களும் உன் திருவுருவும் காண வருவார்களே. உன் பக்தனின் வாசை பொய்யாவதா? வரமாட்டாய் வரமாட்டாய். வராவிட்டால் என் கழுத்தை உன் பாதத்திலே உருள வைப்பேன். மனிதனே, வரப்பிரசாதம் பெற்று வந்த நீ தீய சக்தியை வளர்க்க அதை பயன்படுத்தி பாழானால் 12 ஆண்டு காலம் உன் பக்திக்கு அடிமையாகி நான் உனது சொற்படி நடந்து வந்தேன். இன்றோடு எல்லாம் முடிந்தது. இனி என் வருகையும் இல்லை, என் அருளும் உனக்கில்லை. தாயே, மதி இழந்து சில குற்றங்கள் செய்துவிட்டு என்று மன்னித்து விடும். ஒரே ஒரு உதவி செய்தாய். என்ன? என் எதிரி அருணகிரி உன் மகன் முருகனை அரசனுக்கு காட்டுவதாக சபதம் செய்திருக்கிறான். எப்படி இன்று உன்னிடத்தில் நான் தோல்வி அடைந்தேனோ அதே மாதிரி அந்த அருணகிரி தோல்வி அடைய வேண்டும். உன் மகன் முருகனை அங்கு வரத்தாமல் தடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த உதவி செய்தாய். ஆகட்டும். ஆண்டான் அவர்களே, காளிதேவியின் தரிசனத்துக்கு அருள் செய்யலாமே. அதற்கு இப்பொழுது என்ன அவசரம்? என் தாய் எப்பொழுது அழைத்தாலும் வர தயாராக இருப்பாள். முதலில் இந்த நரமனிதனை பரிசோதியுங்கள். முருகனை வர சொல்லுங்கள். வரமாட்டான். முருகன் இருக்கும் இடத்திற்கு தன்னை அழைத்துக் கொண்டு போக நம்மை சொல்ல போகிறார். பாருங்கள். செங்கேழடுத்த சினபடி வேலும் திருமுகமும் செங்கேழடுத்த சினபடி வேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பங்கே நிறைத்த நற்பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரணம் சொரியும் செங்கோடை குமரனே எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே வெண்கால கண்ட கை சூழவும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் வெண்கால கண்ட கை சூழவும் திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதற்பதி குலிசமும் சூரன் குலங்கல்லி வெல்லாதென கருதியே தங்காம நீ சயித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப தங்காம நீ சயித்தருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சயினமோடு சூரனுடன் ஒரு நொடியிலுருதியே தனியாண்மை கொண்ட நெடுவே தனியாண்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ திருவன் அருமுகன் முருகனிருதர்கள் குலாந்தகன் செம்பொன் திருக்கை வேலே கூப்பிட்டவுடன் வரும் முருகன் பாடியும் வரவில்லையே, தாண்டவம் ஆடிப்பாரும், ஒருவேளை வந்தாலும் வருவார். ஆடி பாட வேண்டும். உண்மைதான், ஆடினால் ஆடாத கல்லையும் ஆடும். நீ மறந்து போ. எனதையன் விடுபட்டு மயிலேறி ஓடி வருவான். மயிலாட பாடுகிறேன். மயில் ஆடும் ஆடும் பாடும். சந்தான புஷ்ப பரிமள கிண்கிணி முகச்சரண யுகழக மிருத பிரபா சந்திரசேகர மூஷிதாருட வெகுமோக சத்ய பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகடக்க போல திரியம்பக விநாயகன் முதல் சிவனை வலம் வரும் அழகில் உலகடைய நொடியில் வரும் சித்திர கலாபமயிலா சிவனை வலம் வரும் அளவில் உலகடைய நொடியில் வரு சித்திர கலாபமயிலா மந்தாகினி பிரபவதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசனன் குளிகாயுதத்து இந்திராணி பரண இகழ்வேல் வினோதனருள் இமயகிரி குமரி மகனேறு நிலகிரீவ ரத்ன கலாபமயிலே ரத்ன கலாபமயிலே ரத்ன கலாபமயிலே அடியார் இன்னல் நீக்கும் ஆண்டவனே, அருட்சோதியே, என்னே உன் கருணை, என்னே உன் கருணை. தங்கத்தை வாரி இந்த வீடு பூரா இறங்க, அப்புறம் என் தங்கச்சி மனசை மாத்துங்க. தங்கத்திற்கு எதடா மரியாதை? அரசாங்க சொத்தில் பாதி என்னிடம் இருக்கிறது, அதை உங்களுக்கு தருகிறேன். உங்கள் பரம்பரை அனுபவிக்கட்டும். மரகதத்தை உடனே என்னுடன் அனுப்புங்கள். பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வேண்டும். சீக்கிரம். நீ எப்படி இருந்தால் என்னவா? ஐயா மந்திரவாதி, அழியின் இன்பத்தை மறு, என் ஐயன் அடைந்த பேரின்ப நிலை அடைய முயற்சி செய். உன் பாவம் சொலை. போவோம், இருவருமே நாட்டை விட்டு காட்டிற்கு போவோம். நீ காட்டிற்கு வர முடியாது. விலங்கும் விவேகியும் வாழும் இடத்து உன் போன்ற கோழிகளுக்கு இடமே. நான் வருகிறேன். என்னை விட்டு போகாதம்மா கண்ணு. அம்மா, உன் வயிற்றில் பிறந்தவள் அடைந்த பேர் உனக்கு பெருமையை தரும். அனைவரும் தீமையை மறந்து தூய்மையை அடைந்து வாழும். ஆசையை விடுங்க. ஆண்டவன் அருள். இந்த வீட்டிற்கு பின்பக்கத்தில் பாதை இருக்கிறதா? எதுக்கு? முன்பக்கத்தில் சென்றால் மக்களுடைய வரவேற்பு. பின்பக்கத்தில் ஏகாந்தத்தை நாடி போகிறேன். ஏகாந்தமா? இதோ இருக்கப்பா. நான் சாப்பிடறதுக்கு முன்னால அவங்களே பார்க்க முடியாது. கடவுளை பார்த்து தெரிவித்து அருணகிரிநாதர் சேத்திராடர் முடிஞ்சு ஊர் திரும்புறதாக கேள்விப்பட்டேன். வந்ததும் நானே போய் அழைச்சிட்டு வரமா? யார் வீட்டில்? தாங்கள் தந்தையை போன்றவர். காலில் விழலாம். நல்ல சமயத்தில் வந்தீர்கள். ஞானவல்லி என்னை அழைத்தாள். ஆஹா, உண்மை. உள்ளே வாங்க. ஏற்கனவே வீட்டை துறந்தவன். இப்போது நான் தேடி திரியும் வீடு. ஞானம், நீ சுத்தமானவள், குற்றமற்றவள். நான் இழிந்தவனாக இருந்தேன். நீ இன்னல் பலபட நான் ஏதுவாகவும் இருந்தேன். இருந்தும் எனக்கு ஞானம் வர உதவியவள். என் அப்பன் எனக்கு இறங்கின. எல்லோரும் புனிதம் பெற்றோர். இறப்பை எண்ணி அழாது, அதை இயற்கையான பிறவி பாவத்தை விட்டு நம்மை பிரிப்பது இறப்பு ஒன்றுதான். என்றும் இளமை பெற்ற என் தெய்வம் உன்னை ஏற்றுக்கொள்ளும். அவள் முருகன் திருவடி சேர்ந்தாள். நடையற்ற பிணத்தை பார்த்து அழாத, நடமாடும் பிணங்களுக்காக அழ கற்றுக்கொள்ளும். ஆனால் நான் அழ வேண்டும், அழுகிறேன். இன்பமே சொர்க்கமென இருந்த நான் அவள் இன்பத்தை கொன்றேனே, அதை நினைத்து அழுகிறேன். இந்த உத்தம உருவின் ஆவியை ஏற்று அதற்கு நிரந்தர சாந்தியை அருள் அப்பனே என்று என் அப்பனை வேண்டி அழுது விடுகிறேன். மண் தந்த உடல் மண்ணோடு சேரட்டும், அவன் தந்த ஆன்மா அவனோடு சேரட்டும். முருகா, ஏதாவது புது தகவல் உண்டா? மன்னருக்கு கண் பார்வை போய்விட்டது, மீண்டும் பார்வை வராது என்று பல வைத்தியர்கள் கூறிவிட்டார். அருணகிரியை பழிவாங்குவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இப்பொழுது நான் செய்யப்போகும் சூழ்ச்சியில் இருந்து அவன் தப்ப முடியாது. இப்பொழுது மன்னனை சந்திப்போம். அரசை, அருணகிரியோடு போட்டியிட்டு தோல்வியுற்றதும் தங்களை பார்க்க மனமில்லாமல் தலைமறைவாக இருந்தேன். ஆனால் உங்களுக்கு கண் பார்வை போனதற்கு கேள்விப்பட்டதும் இருப்பு கொள்ளவே இல்லை. எல்லா பாவத்தையோ கண் பார்வை போய்விட்டது. கண்ணிழந்து மனிதன் வாழ தேவையில்லை. என்ன செய்வது? இறப்பு இன்னமும் வரவில்லையே. மக்கள் உயிர் போல் மதிக்கும் மன்னர் நீங்கள். நீங்கள் வாழ்வதிலே மக்களுக்கு இன்பம். பாரிஜாத மலரை கொண்டு வந்தால் உங்கள் கண் பார்வை வந்துவிடும். அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பாரிஜாத மலர் உலகத்தில் அல்லவா உள்ளது, அதை எப்படி தர முடியும்? சிரமம்தான். அருணகிரிநாதர் மனம் வைத்தால் பாரிஜாத மலரை கொண்டு வர முடியும். ஆனால் அவர் அதற்கு சம்மதிக்க வேண்டும். அருணகிரிநாதர் கண்டிப்பாக இருக்கிறார். நானே நேரில் சென்று அவரை புறப்படுங்கள். கோலோச்சும் அரசர் குடிமக்களின் தந்தை அல்லவர். அவர் விழி பார்வையற்றிருப்பது வேதனை மட்டுமல்ல, பல மங்கள காரியங்கள் நடைபெறுவதற்கு ஏதுவில்லாமற் போகும். அதிலும் தாங்கள் செங்கோல் வழுவா மன்னர், தங்களை காப்பது என் போன்ற ஒரு கடமையாகும். நான் தேவலோகம் சென்று பாரிஜாத மலரோடு திரும்புவேன். அனைவரும் கவலை விடுத்து செல்லுங்கள். ஆஹாஹா, அனைத்தரும் கருணையுடையவர் தாங்கள். அதுதான் என் பாக்கியம். மாநில உருவோடு தேவலோகம் போக முடியாதே, வேறு உருவெடுத்துத்தான் போக வேண்டும். அவன் கூடு விட்டு கூடு பாயும் வித்தை தெரிந்தவன். ஆகினால் நீங்கள் அவனை பின்தொடருங்கள். அவன் உடலை எங்கு கிடத்துகிறான், என்ன உருவோடு போகிறான் என்பதை கண்டறிந்து வாருங்கள். நான் நினைத்தது போலவே ஆயிற்று. என் தூசிக்கு வெற்றி உடனே சென்று அவன் உடலை கொண்டு வாருங்கள். உயிரில்லாத உடல் எதற்கு சுவாமி? அதுதானடா எனக்கு தேவை. கோபுரத்திற்கு பின்புறம் கொண்டு வாருங்கள். புஷ்பத்தை கொண்டு வந்திருந்தால் அதனுடைய நறுமணம் காத தூரம் வீசும். அந்த பகுதியில் உள்ள நோயுற்ற மக்கள் அத்தனை பேரும் நோய் நீங்கி இன்பமாக இருப்பார்கள். அதற்கு அவ்வளவு மகிமை உண்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். கடவுள் சித்தம் போல் தானே எல்லாம் நடக்கும். வந்துவிட்டது. உங்கள் அனைவரையும் என்னால் நன்றாக காண முடிகிறது. முருகா, அருணகிரி இதுல வெற்றி பெற்றாரா? பாறை வந்து விட்டதா? கிளி பாரிஜாத மலரோடு பறந்து வந்து கோவில் கோபுரத்தில் தங்கிவிட்டது. அப்படியா? புறப்படுங்கள். அனைவரும் சென்று அருணகிரி மலரை விரித்து வருவோம். புறப்படுங்கள். நான் தங்கள் அடிமை. என் குருநாதர் தாங்கள். ஆண்டவனுக்கு நன்றி செலுத்து சாமி. கிளியுருமாய் தாங்கள் சுய உருவத்தோடு காட்சி தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். மன்னா, இனி அது முடியாத ஒன்று. என்னால் சென்ற சிறுமியை மறைபட்டிருக்க வேண்டுமா? ஆமாம். இந்த போலி மந்திரவாதி நான் கிளியாக மாறியதும் நான் கிடத்தி சென்ற என் உடலை எடுத்து புதைத்து விட்டான். மீண்டும் உடல் பெற முடியாத நிலையில் நான் கிளியாகவே இருந்துதான் இறைவனடி சேர வேண்டும். அப்படியா? எங்கே அந்த ஜோதி? அவனை பிடித்து திருடுவது. பழிவாங்கல் நமது பணி அல்ல. குற்றம் உணர்ந்தவன் திருந்துவான். ஆடும் பரிவேல் அணி சேவல் பாடும் பணியே பணியாய் வருவாய். தேடும் கயமா முகனை செருவில் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய்